ஹாய், வெல்கம் டு சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ புட்டிங். ரொம்ப ஈஸியாக சம்மர் டைமில் இந்த ஃப்ரூட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன், நல்ல பழுத்த மாம்பழம் தான். பட் இதை விட நீங்கள் நல்லா பழுத்த மாம்பழம் கிடைச்சா கூட யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாம்பழம் தான் கிடச்சிச்சு. ஸோ இதில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கின்னை நல்லா நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நைஃபோ இல்லைனா பீலர் வச்சோ இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் பீல் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது தோல் சீவின மாம்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாம்பழம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது, பட் ரொம்ப எம்மியாக இருக்குது. இதோ ஒரு மிக்சர் ஜார்க்குள்ள நம்ம மாற்றிக்கலாம். இது கூட நான் சுகர் ஹாஃப் கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாம்பழம் நல்லா கனிஞ்ச மாம்பழமாக எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட்டு 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மேங்கோ பல்ப் ரெடி. பாருங்கள், சூப்பராக க்ரீமியாக இருக்குது. இந்த புட்டிங் மேங்கோவில் தான் பண்ணோன்னு இல்லை, உங்களுக்கு ஃபேவரேட்டான இந்த ஃப்ரூட்லனாலும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் வந்து கார்ன்ஸ்டார்ச் பவுடர் நம்ம ஆட் பண்ணி, அது கூட கோக்னட் மில்க் இல்லைன்னா நார்மல் நீங்கள் டெய்லி யூசேஜ் மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து 1/4 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் கோக்னட் மில்க் இருக்குது, ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஜெலட்டினோ இல்லைன்னா அகர் அகரோ நம்ம இந்த புட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸாக இருக்கும். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா திக் பாட்டன் பேனில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மேங்கோ பல்ப்பை சேர்த்துக்கோங்க. தீயை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அது கூட 1/4 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சமாக 1/4 கப் மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நல்ல ஃப்ளேமாக லோலேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மில்க்கும் இந்த மேங்கோ பல்ப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் கூட நான் ஃப்யூச்சரில் நிறைய போடுறேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஸ்டாச்சும் மில்க்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக ஒரு பபுள் வரும். ஸோ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மோல்டில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் பவுல், டம்ளர் எதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு எல்லா மோல்லையும் நம்ம ஊற்றி வச்சுட்டோம். இப்போ இதை கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். டைமர் கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக 2 ஹவர்ஸில் இது கரெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்துட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி. நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஆகிடும். ஸோ கரெக்டாக 2 ஹவர்ஸில் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ அழகாக குட்டி குட்டி மின்ட் அது மேலே வச்சுட்டு இன்னும் அழகாக்குறதுக்கு ராஸ்பெரியும் நான் மேலே வைக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட மேங்கோ புட்டிங் ரெடி. சம்மர் டைமில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழத்தை வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த சுவையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். டாட்டா.